என்ன சம்மந்தி, சாப்பிட்டுட்டீங்களா? ஆ, சாப்பிட்டுட்டேன் மயனி, இப்போதான் சாப்பிட்டேன். நீங்க என்ன சாப்பிடலையா? கொஞ்சம் நேரம் ஆகட்டும், இப்பவே என்ன சாப்பாடு? இப்பெல்லாம் நான் எங்க சரியா சாப்பிட்றேன்? ஒழுங்கா சாப்பிட்றதே கிடையாது. உங்க பொண்ணு ஆக்கிற சோத்துல உப்பும் இல்லை, உரப்பும் இல்லை. அது என்ன குழம்பாது, பச்சை தண்ணி ஊத்தி கொடுக்குற. என்னத்த சொல்லி கொடுத்து வளர்த்தீங்களோ எனக்கு ஒன்றும் புரியல. இல்லை மயனி, அவளுக்கு இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் தெரியாது, போக போக கத்துக்குவா. போக போவனா? மூணு புள்ள பத்த வருவா? இங்கே இருந்து குடும்பம் நடத்தினாதானே அவளுக்கு தெரியும். முழு நேரமும் உங்கள் வீடே கதின்னு கிடந்தா அவளுக்கு எப்படி சாப்பாடு செய்ய தெரியும், குடும்பத்தை பார்த்துக்க தெரியும்? எல்லாம் என்ன சொல்லணும்? ராசாத்தி மாதிரி ஒரு மருமம் அவள் கிடச்சி நீங்கள் அந்த பாடுபடுத்துறீங்க. உங்கள் மகளை நான் என்னத்த செய்யறது? எல்லாம் ஏன் தலையெழுத்துன்னு எல்லாத்தையும் சதிச்சுக்கிட்டு தான் போகணும். அப்புறம் எப்போ கிளம்புறீங்க? இத்தனை நாளில் இங்கே வந்து தங்க மாட்டீங்களே. தம்பி, தப்பாக எதுவும் நினைக்காதீங்க. இங்கே இருக்கிறதால எனக்கு என்னமோ இடைஞ்சல் மாதிரியும் நான் உங்களை கிளம்பி சொல்கிற மாதிரியும் நினச்சிக்காதீங்க. ஏன் மாமா வீட்டிலலாம் வந்து தங்க மாட்டீங்களே? அதான் கேட்டேன். தீபாவளிக்கு இன்னும் 2 வாரம் தான் இருக்குது. என் மாவளுக்கு சீர் கொண்டு போய் கொடுக்கணும். என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியல. சம்மந்தி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்கள் மக வீட்டுக்கெல்லாம் நான் போகையில் இப்படி வெறும் கையெல்லாம் வீசிக்கிட்டு போக மாட்டேன். பண்டம், பொருள், அது இதுன்னு 2000-3000 வாங்கி எடுத்துக்கிட்டு போவேன். நீங்களும் அப்படித்தானே? இப்போ தான் ஏதோ மவங்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டீங்க. அதுக்காக நான் ஒன்றும் நீங்கள் எதுவும் வாங்கிட்டு வரலன்னு சொல்லி காட்டுற நினச்சிக்காதீங்க, சரியா? இல்லை மைனி, அப்படியெல்லாம் நான் எதுவும் நினைக்கல. உங்கள் பொண்ணு அப்படியே உங்களை உரிச்சு வச்சுருக்கா. யாருக்கும் மறுவாது கொடுக்கறது கிடையாது, எல்லாத்திலையும் குறை சொல்கிறது, இருக்கிறத வச்சு வாழறது கிடையாது. இவெல்லாம் என்னத்தை குடும்பம் பண்ணி என்ன கரையத்த போகிறாளோ. உங்களை மாதிரியெல்லாம் மருமவளை நானும் குடும்பம் பண்ணால் ஒரு நாள் உங்கள் பொண்ணு இங்கே வாழ முடியாது. என்னத்தை செய்ய, நமக்கு அந்த மனம் வர மாட்டேங்குது. உங்கள் பொண்ணை நான் கஷ்டப்படுத்தினா அங்கே என் பொண்ணு எல்லாம் கஷ்டப்படுவா? ஆனால் ஒரு சில சென்மத்துக்கெல்லாம் இது எங்கே புரிய போகுது. அந்த பக்கத்து வீட்டில் செல்வி இருக்கா பாரு, அவளும் இந்த மாதிரி தான். எப்போ பாரு மருமவளை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாள். ஏதோ கொடுக்குறாளா, அதை சாப்பிட்டுட்டு அவளுக்கு ஒத்தாசையாக இருக்குமான்னு கொஞ்சம் உண்டா? அது ஏன் செய்கிற, இது ஏன் செய்கிற, அது ஏன் பண்ணலை, இதை ஏன் பண்ணலைன்னு எதை எடுத்தாலும் குறை. அப்படியெல்லாம் இருந்தால் எந்த மருமகாரிதான் மாமியாருக்கு சோறு போடுவேன்? எல்லாம் இப்படி வீட்டை விட்டு தான் துரத்து வாழ்வேன். சம்மந்தியே, நான் உங்களை சொல்லலை, பொதுவாக சொன்னேன். சரி வாரேன். பாவம் உங்கள் மவ தனியாக வேலை செஞ்சு கஷ்டப்படுவேன். நான் போய் எதுவும் கூட மாட ஒத்தாசை பண்ணுறேன். பொண்ணை கட்டி கொடுத்த பிறகு பொண்ணை வீட்டில் வந்து தங்குறது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். உயிர் போகிற நிலைமையே வந்தாலும் பொண்ணு வாழற இடத்துக்கு இனி வரவே கூடாது. தங்கம், அம்மா வார, இனியும் நான் இங்கே இருந்து பொண்ணை கஷ்டப்படுத்த விரும்பலை. தங்கம், மணி என்ன ஆகுது, இன்னும் காஃபி போடலையா? மைனி, என்ன பண்ணுறீங்க நீங்கள்? என்ன பல்லவி, என்ன வேணும்? என்ன மைனி, இவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் காஃபி போடலையா? காலையில் எனக்கு காஃபி குடிக்கலன்னா தலை வலிக்குன்னு தெரியாதா உங்களுக்கு? உனக்கு தலை வலிக்குன்னா அதுக்கு நான் செஞ்சு தரணுமா? வேணும்னா போய் போட்ட குடி. என்ன மைனி இப்படிலாம் பேசுகிறீங்க, அண்ணன்கிட்ட சொல்லணுமா? உன் அண்ணன்கிட்ட சொன்னால் என்ன பண்ணுவார்? உனக்கெல்லாம் போட்டு தரணும்னு ஒரு அவசியமும் கிடையாதுடி. ஒரு வயசு பொண்ணு எத்தனை மணிக்கு எழும்புறா பாரு. நாளை பின்ன கட்டிக்கிட்டு போனால் அந்த வீட்லேயும் இந்த லட்சணத்தில் தான் நீ குடும்பம் பண்ணுவேன். காலையில் எழுந்தமா, வீட்டை பத்தமா, வேலையை பத்தமா, எதுவும் சமைக்க கற்றுக்கிட்டோமான்னு இருக்காளா? ஏண்டி இப்படியே தின்னுட்டு தின்னுட்டு அந்த செல்லை பார்த்துக்கிட்டு கிடக்குறியே, நாளைக்கு கட்டி கொடுத்துட்டா அங்கே போய் என்னட்டி பண்ணுவேன்? ஒரு சோறாக்க தெரியுதா, குழம்புக்கு தெரியுதா, ஒரு வேலைக்கும் புண்ணியம் கிடையாது நீ. ஆ, எதுக்கு? நானும் எதையும் கற்றுக்க மாட்டேப்பா. நானும் அண்ணன்கிட்ட சொல்லி வீட்டோட மாப்பிள்ளைய தான் பார்ப்பேன். ஆ, வீட்டோட மாப்பிள்ளைய பார்ப்பார் இவர். இவளுக்கு இவ புருஷனுக்கெல்லாம் ஆக்கி போடாதானு நான் இருக்கேன். என்ன, இன்னைக்கு இந்த குந்தானியோட ஆட்டம் அதிகமாக இருக்கு. மைனி, இப்போ நான் சொல்கிறத கேட்க போகிறீங்களா இல்லை என் அம்மா கிட்ட சொல்லட்டுமா? உன் அம்மாவையே நான் வீட்டை விட்டு துரத்துட்டேன், நீ எல்லாம் யாரு? மைனி, என் அம்மாவை வேணால் நீங்கள் துரத்திருக்கலாம், அவங்க உங்கள் மாமியார். நான் என்ன பண்ணாலும் நாத்தனாரும் ஒரு நாளும் துரத்த முடியாது. ஆமாண்டி, ஆமாம், அதுவும் உண்மைதான். அம்மா வீடு, அம்மா வீடுன்னு ஆயுசு முழுக்க இங்கே கடந்துக்கிட்டு இந்த நாத்தனாருக்கு பண்ணுற அட்டகாசம் இருக்கே. எப்பா, ஒரு நாத்தனாருங்கிறவ 10 மாமியாருக்கு சமம் போல. இப்படியே உன் அக்காக்காரி போயிட்டா, அடுத்து உன் ஆத்தாக்காரியும் விட்டு விட்டு போயிடுச்சு. நீ ஒருத்தி இருந்துக்கிட்டு ஏன் உசுரை எதுக்கிட்டு எடுக்கிற? ஏண்டி, கவர்மெண்ட் சம்பளம் வாங்குற மாப்பிள்ளைக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இப்படி கடைசி வரைக்கும் கல்யாணமே பண்ணாமல் இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா? நீ இப்படியே இருடி, ஒருத்தவனும் உன்னை திரும்பி பார்க்க மாட்டான். என்னுடைய ராஜகுமாரன் இவ்வளோ நேரத்துக்கு பிறந்து எனக்காக காத்திருப்பான். ஆமாண்டி, அப்படியே நினச்சிக்கோ, அடுத்த 60 கல்யாணம் தான் பண்ணலாம். இனி உனக்கெல்லாம் எந்த வேலையும் செய்ய முடியாது. செஞ்சு சாப்பிட்டா சாப்பிட்டு இல்லைன்னா பட்டினி கடை. என்ன பண்ணாட்டி தம்பி பண்ணாட்டினா இவளுக்கு அடிமை நினப்பு.